நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷ நாள்ல முக்கியமானது தைப்பூசம் நாள் அன்னை பார்வதி தேவியிடம் முருகன் வேல் வாங்கிய நாள் சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் கொடுத்த நாள் உலகம் தோன்றிய நாள்னு இந்த நாளுக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு இந்த நாள்ல காவடி எடுக்கிறது அழகு குத்துறதுன்னு வேண்டுதல் நிறைவேற்றுறது வழக்கம் அதே மாதிரி தீராத நோயால் அவஸ்தை அவஸ்தைப்படுறவங்க முருகனுக்கு பால் காவடி எடுத்தால் அனைத்து வியாதிகளும் குணம் அடையும்னு ஒரு நம்பிக்கை தொட்ட காரியங்கள் எல்லாமே பொன்னாகும் அற்புதமான தைப்பூச நாளில் புதிய தொழில் சம்பந்தமான அனைத்து வேலைகளையுமே வந்து தொடங்கலாம் தொழிலில் ஒப்பந்தம் போடுவது மாதிரியான செயலையும் செய்யலாம் முக்கியமாக திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறதே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு வருத்தமே வேண்டாம் எந்த காரியத்தையும் பூசத்தில் செய்தால் முழுமை அடையும்னு சொல்லுவாங்க அதனால திருமண பேச்சு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தைப்பூச நாளில் திருமண பேச்சை தொடங்கினால் முருகனோட அருளால திருமண பாக்கியம் கைகூடும் அதோட அடுத்தடுத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக இருப்பவர் குரு பகவான் அதனால இந்த தைப்பூச நாளில் முருகனையும் குரு பகவானையும் வழிபட்டால் நல்ல அறிவும் சிறந்த ஞானமும் மற்றும் தெளிவான புத்தியும் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியை முதல் முதலாக தொடங்க இந்த நாள் ஒரு சிறந்த நாள் பிள்ளைகளுக்கு காது குத்துதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய உகந்த நாள் தைப்பூச நாள் அன்று சிவபெருமானுக்கு உரிய தேவாரம் திருவாசகம் மற்றும் முருகனுக்கு உரிய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இதெல்லாம் படிப்பதும் நல்ல நல்ல பலன்களை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி